தமிழா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாவட்டங்களில் இனி ரேஷன் கடைகளில் அரிசி கிடையாது என வெளியான அதிரடி அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன் எந்த மாவட்டங்களுக்கு அரிசி கிடையாது அதற்கு பதிலாக வேறு என்ன பொருட்கள் தரப்போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன் தமிழக அரசு எதற்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்திங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் ஐக்கனையை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள்லாம் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தமிழகத்தில் ரேஷன் கடைகளின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவச உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது ரேஷன் கடைகளில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசி கோதுமை சர்க்கரை பாமாயில் போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நீலகிரி தருமபுரி மாவட்டங்களில் இனி ரேஷன் கடைகளில் அரிசிக்கு பதிலாக கேழ்வரகு விநியோகம் செய்யப்படும் என்று தமிழக அரசு புதிய அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது பழங்குடியினர் மற்றும் மலைவாழ் மக்களின் உணவு பழக்க வழக்கங்களும் பாதுகாக்கப்படும் வகையில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு அரிசிக்கு பதிலாக இரண்டு கிலோ கேழ்வரகு வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறது இதன் மூலம் மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வாறு பொருட்களை வந்து மாற்றி கொடுக்கறதுனால என்ன மாதிரியான நன்மைகள்லாம் இருக்கு பொதுமக்களாகிய ஆகிய உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவுப்படுத்துங்க அரசோட கவனத்துக்கு போகிறதுக்கு அதுவும் ஒரு வாய்ப்பு அமையும் மேலும் இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் மற்ற மத்திய மாநில அரசுகளோட நலத்திட்டங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்